தென்னிந்தியாவில் லேசர் தொழில்நுட்பத்துடன் கூடிய முதல் ஐமேக்ஸ் திரையரங்கை தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். தமிழகத்தில் மிக தென்னிந்திய அளவில் முதன்முறையாக லேசர் தொழில்நுட்பத்துடன் கூடிய முதல் ஐமேக்ஸ் திரையரங்கம் கோவை அவினாசி சாலை விமான நிலையம் அருகே அறிமுகமாகியுள்ளது. பிராட்வே சினிமாஸ் எனும் இந்த திரையரங்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 9 திரைகளை கொண்டு நவீன மல்டிபிளெக்ஸ் திரையரங்காக உள்ளது. இதனை தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். இந்த புதிய ஐமேக்ஸ் திரை அற்புதமான லேசர் ப்ரொஜெக்ஷன், 12 சேனல் கொண்ட ஒளி அமைப்பு, துல்லியமான கிறிஸ்டல் கிளியர் படங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட துல்லியமான ஒளியுடன் பார்வையாளர்களுக்கு புதுமையான அனுபவத்தை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய பிராட்வே மெகாபிளெக்ஸ் குறித்து அதன் நிர்வாக இயக்குநர் சதீஷ்குமார் மற்றும் இயக்குநர் பாலமுருகன் ஆகியோர் கூறுகையில், பிராட்வே மெகாபிளெக்ஸ் நாட்டில் வெள்ளித்திரை அனுபவத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும் நோக்கத்துடன் பொழுதுபோக்கிற்கான சிறந்த இடத்தை வழங்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்டது. ஐமேக்ஸ் லேசர் எம்பிக் பிரீமியம் பெரிய வடிவம் மற்றும் கோல்டு ஸ்கிரீன் திரைகள் மூலம் பிராட்வே சினிமாஸ் மிகச்சிறந்த பொழுதுபோக்கு அனுபவத்தை வழங்கும் எனவும், மேலும் எம்பிக் பிரீமியம் எனும் பெரிய வடிவம் அதன் அதிவேக தொழில்நுட்பத்துடன் திரைப்படம் பார்க்கும் அனுபவத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். அனைத்து திரைகளும் ஸ்டேடியம் போன்ற இருக்கைகளுடன் பிரம்மாண்டமான வெள்ளித்திரை அனுபவத்தை சினிமா ரசிகர்களுக்கு விருந்தளிக்க உள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.